ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட ராட்ஸ் பேசுறேன் இன்னைக்கு ராட்ஸ் கிச்சன்ல நம்ம ஒரு ஸ்பெஷலான இப்போ தீபாவளிக்கு நீங்கள் எல்லாம் பண்ணி அசத்துற மாதிரி ஒரு ஸ்பைசியான வெஜ் புலாவ் ஏற்கனவே நிறைய புலாவ் ஜீரா ரைஸ் பிரியாணி எல்லாமே போட்டிருக்கோம் கோபி ரைஸ் எல்லாமே போட்டிருக்கோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான நான் ரீசெண்டாக பண்ணேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சரி அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணலான்றதுக்காக பண்ணுறேன் என்னன்னா நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ண போகிறேன் அதனால கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நான் நெய் எடுத்துக்கிறேன் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அழகு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு 5 அழகு பண்ண போகிறேன் அதனால நான் நிறைய எடுத்துட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த நெய் சூடாகட்டும் இது வந்து நெய் தான் பண்ணணுமா நான் வந்து எண்ணெயில் பண்ணக்கூடாதுன்னா ஒன்றுமே தப்பு இல்லைங்க குக்கிங் ஆயிலில் தாராளமாக பண்ணலாம் நெய் வந்து நெய் வாசனை அடிச்சுட்டு இருக்கோம் குக்கிங் ஆயில்னா ஆயில் வாசனை அடிக்கும் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ரொம்ப ரிச்சாகவே நம்ம இதை பண்ணலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது இப்போ இதுக்கு பதிலாக நம்ம பட்டர் கூட போடலாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா போடலாம் இல்லைனா விட்டுடலாம் இங்கே பாருங்கள் பிரிஞ்சி இலைகள் பே லீவ்ஸு அடுத்தது பெரிய துண்டாக தான் இருக்குது அதாவது திக்னஸில் ஸோ 2 பட்டை 4 கிராம்பு லவங்கம் இது வந்து ஏலக்காய் 3 இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நிறையா சேர்க்கணுன்றது இதுக்கு அவசியம் கிடையாது ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மீதி கொஞ்சம் வெங்காயமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன் எதனாலனா கடைசியாக ஃப்ரை பண்ணி கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நீல வாக்கில் நறுக்கினா கேரட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன் இதில் என்ன அப்படின்னா எந்த காய் தான் போடணும் அந்த காய் தான் போடணும்லாம் கிடையாது கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அப்புறம் பட்டாணி வேணும்னா மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மில் மேக்கர் வேணும்னா மில் மேக்கர் சேர்த்துக்கலாம் என்ன வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பீன்ஸ் போட போகிறது கிடையாது காலிஃப்ளவரும் என்கிட்ட இல்லை அதுக்கு பதிலாக நான் வந்து இப்போ பாருங்கள் கேரட் சேர்த்துருக்கேன்னா அடுத்தது இங்கே க்யூப் சைஸில் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் இங்கே வந்து உங்களுக்கு பேபிகார்ன் இருக்குது ஸோ பேபிகார்ன் சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாதி முளைக்கட்டி முளைக்கட்டாத பச்சை பட்டாணி ஃபஸ்ட்டு இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாயை உடச்சி பச்சை மிளகாய் 2 பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு ரிச்சாக இருக்கிறதுக்காக முந்திரி பருப்பு இதுக்கு ஒயிட் ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கோங்க வேணும்னா விட்டுருக்கோங்க கசகசா தேங்காய் இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் திக் பேஸ்ட்டாக நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துட்டேன் அந்த திக் பேஸ்ட்டை நம்ம இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1-2 நிமிஷம் இதில் விடலாம் இப்போ பாருங்கள் அந்த மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுவும் இதில் வச்சுருக்கேன் எதுக்குன்னா இது கொஞ்சம் நல்லா அந்த காய் கூட வெந்துடும் இந்த வேகிற சமயத்தில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சீரகத்தூள் இதுக்கு கொஞ்சம் சீரகத்தூள் நிறையா ஆட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் 1 ஒரு 1¼ ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன் ஆனால் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கீழே நான் வந்து இது அது பேர் சொல்லுவாங்க சோம்புத்தூள் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய ஆட் பண்ணக்கூடாது சோம்புத்தூள் அதனால் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்னு சொன்னால அதனால தான் மிளகாய்த்தூள் இது என்ன மிளகாய்த்தூள்னா தனி மிளகாய்த்தூள் அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ரெட் சில்லி பவுடர் இது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் இது ஒரு வாசனைக்காக இப்போது சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம காயில் வேறு எதுலேயுமே உப்பு சேர்க்கலை ஸோ டோட்டலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வருது 1:1 நான் 5 அழகு எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு அழகுக்கு 1¼ அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும் ஏன்னா ப்ரெஷர் குக் வேறு பண்ண போகிறேன் அதனால் ஜாஸ்தி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க சாதம் குழஞ்சி போயிடும் உதிரி உதிரியாக வேணுன்றதுனால கண்டிப்பாக 1:1 தான் டெஃபினட்டாக எடுக்கணும் இன்னொன்று இந்த காய் வேகிறதுக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஏற்கனவே நான் வந்து விட்டதுனால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி நான் வச்சுக்கிறேன் ஆனால் கணக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு 1:1 கரெக்டாக இருக்கும் நல்லா வேகணும் பெரியவாள்லாம் சாப்பிட்ணும் குழந்தைகள் சாப்பிட்ணும் நெஞ்சில் போய் ஒரு மாதிரி நிற்கக்கூடாது அப்படின்னா அப்போ நீங்கள் 1½ விட்டுக்கலாம் இல்லையானா கடையில் வேணுங்கிற மாதிரி கடையில் கிடைக்கிற மாதிரி வேணும்னா அப்போ நம்ம 1 கண்டிப்பாக 1½ தான் விடணும் பாருங்கள் பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சு அதை வந்து நல்லா தண்ணியில் முதல்ல வாஷ் பண்ணி ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை வந்து இதில் சேர்க்க போகிறேன் பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஆனால் வந்து ரைஸ் உடையாமல் பார்த்துக்கணும் மெயினாக என்னன்னா
ரெண்டு மூணு டைப்ல இத பண்ணலாங்க. ஒன்னு சாதத்தை தனியா வடிச்சுண்டு அதோட மிக்ஸ் பண்றது, அப்படி இல்லனா இந்த பாஸ்மதி ரைஸ லைட்டா எண்ணெய் விட்டு அதுல ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஐட்டம் எல்லாம் சேர்த்து அது பண்ற விதம், இல்ல இப்படி ஸ்ட்ரைட்டா 1 பாட் லஞ்ச் மாதிரியே பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி, குவிக்காவும் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி இது ஒரு செகண்ட்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா போறோம். அப்படியே ஏத்தி இறக்க வேண்டியதுதான். இப்போ இது நல்லா இங்க பாருங்க, நல்லா இப்படி கொதிச்சுட்டு வருது இல்லையா, ஒரு நல்ல தலைபல தலைபலன்னு ஒரு கொதி வரட்டும். வரைச்சு அப்படியே மூடி போட்டு கரெக்டாக ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் இறக்கினோன்னா அப்படியே சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த மஞ்சப்பொடி போடலன்னா இன்னும் ரெட்டிஷாக கூட வரும். இன்னும் கூட கொஞ்சம் சிகப்பு மிளகாய் பொடியோ இல்லைனா சிகப்பு மிளகாயோ சேர்த்தா இன்னும் ரெட்டிஷாக வேணும். ஆனால் நமக்கு ரெட்டிஷாக வேண்டாம், ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணும். நான் ஏற்கனவே அதாவது தேவையான அளவு காரத்தை சேர்த்தாச்சு. ஸோ போருமானது இப்படி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி காரம் எல்லாமே வந்து அவங்கவுங்களோட இதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நான் குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விட்டு இறக்கிடுறேன். தலைபுல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ நான் வந்து லெட்டு போட்டு விசில் வச்சிடுறேன். இங்கே பாருங்க, நல்லா ரெண்டு விசில் விட்டு இறக்கினதுனால எவ்வளோ சூப்பராக 1 பாட் நம்மளோட சூப்பர் பிரியாணி எக்ஸலண்ட்டாக அப்படியே அமேசிங்காக ரெடி ஆகிருக்காங்க. வித வித விதவையாக ரெடி ஆயிருக்கு. நீங்கள் அப்படி எடுத்து பார்த்தாலும் கூட தெரியும் ரெடி இருக்கு. சூப்பராக வந்திருக்குல்ல, நல்லா சாதம்லாம் அப்படியே உதிரி உதிரி உதிரியாக காயில் நல்லா வெந்திருக்கு. ஆய் ஆய் வெந்திருக்கு. இப்போது இதை வந்து சர்வ் பண்ணி காமிக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணி இதெல்லாம் காமிக்கணும்னு அவசியமே இல்லை. 1 பாட் லஞ்ச் அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா, நான் வந்து வெங்காயம் வறுத்துருக்கேன்ல நெய்யில், அதை கம 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 கமன்னு போட்டு அப்படியே மேலே தூவி, உங்களுக்கு வேணும்னா புதினா இருந்ததுன்னா புதினா இலைகள் நாலு தூவி. இங்கே பிரியாணிலேயே கூட புதினா போட்டோம்னா புதினா ஸ்மெல் டாமினேட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வேறு பிரியாணி பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா, இல்லை திருப்பி கூட உங்களுக்கு அந்த மாதிரி வேறு பிரியாணி பண்ணி காமிக்கிறேன். இதில் அது டாமினேட் பண்ணக்கூடாது, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா என் பையன் ஒரு தடவை என் பொண்ணு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஒரே அடிச்சுக்கிறாங்க. இது வந்து பிளேனாகவே சாப்பிட்றாங்க, இதுக்கு தொட்டுக்கு எதுவுமே வேண்டாம். வேணும்னா ஆனியன் போட்டு ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்லாம், இல்லைனாக்கா அது கூட வேண்டாம். அவ்வளோ அமேசிங்கான டேஸ்ட்ல சூப்பரான நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிருக்கு. எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye bye, tata, take care.